அதனால உங்களுக்கு இது என்ன மாதிரி பயன்படும் அப்படிங்கறத பத்தி டீடைல் உங்களுக்கு வேணும் இல்லையா? ஆமா சார், ஃபினோ பேங்க்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வங்கி சார். சரி, எல்லா மக்களுக்கும் வங்கி லைசன்ஸ், அதாவது வங்கியோட சர்வீஸ் எல்லா மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் வங்கி லைசன்ஸை தனிநபருக்கு கொடுக்கிறது. இதுதான் வந்து 2016 பேமெண்ட் வங்கியா வந்தோம் நம்ம ஃபினோ. இப்ப வந்து ஷெட்யூல்டு வங்கியா மாறி இருக்கிறோம். கேள்விப்பட்டிருப்பீங்க பேடிஎம் பேமெண்ட் வங்கி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேடிஎம், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே 2016 தான் லைசன்ஸ் வாங்கணும், அப்பதான் நாமளும் லைசன்ஸ் வாங்கணும். என்ன சார் பேமெண்ட் வங்கியும் ஷெட்யூல்ட் வங்கியும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, பேமெண்ட் வங்கி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் தர முடியாது, ஷெட்யூல்டு வங்கியில வந்து நீங்க லோன் கொடுக்கலாம். 5 வருடம் நம்ம கடந்த மார்ச் மாசத்தோட முடிஞ்சது சார். நம்ம பிரத்யேகமா வந்து வங்கிக்கான எல்லா அமைப்புகளோடையும் நம்ம வங்கி வங்கியோட ஒர்க் மட்டும் தான் பண்றோம். இப்ப ஏர்டெல் பாத்தீங்கன்னா சிம் கார்டு பண்றாங்க, அதோட சேர்த்து வாங்கினாங்க லைசன்ஸ். ஓகே, ஆமா. பேடிஎம் ஏற்கனவே இருந்த கம்பெனி, அவங்க வேணும்னு வாங்கினாங்க. ஃபினோங்கிறது பிரத்யேகமா வங்கிக்காகவே வந்தது தான் இது. சரிங்க, அதனாலதான் ஷெட்யூல்டு வங்கியா மாற்றப்பட்டிருக்கு சார். கிருஷ்ணகிரியிலயும் வாங்கிருக்காங்க, நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ் தரேன் நான். சரிங்களா? என்ன பெரிய லெவல்ல பண்ண முடியாதுல்ல, சிம்பிளா என்ன பண்ணுங்க, ஒரு உபதொழிலா தான் நம்ம பண்ணுவோம். நம்ம என்ன சொல்றேன்னா, இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வங்கியோட சர்வீஸ் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரல. ஓகே, அப்போ வங்கி அப்ப எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கிகள் பாத்தீங்கன்னா நார்மலாவே ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இடத்த கவர் பண்ணி ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல தான் எல்லா வங்கிகளுமே ஆரம்பிப்பாங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகம், கேசி இருக்கே சேலரி அதிகமா இருக்கும் இல்லையா? அதனால மற்ற வங்கிகள் ஆரம்பிப்பதற்கான அந்த 2000 பேருக்கு ஒரு வங்கி சர்வீஸ் தருவதற்கான பிரச்சனை வந்து அவங்களால முடியல. ஆமா, அதனால தான் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, நீங்க வங்கி லைசன்ஸையே வந்துட்டு சுமாலா கொண்டு வந்தது தான் அந்த பேமெண்ட் பேங்க் லைசன்ஸ். சரி சரி சரி, சுமாலா கொண்டு வந்து தனி நபருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இறங்கினாங்க. அப்ப தனி நபருக்கு கொடுக்கும்போது லைசன்ஸ் வாங்கினதுல, தனி நபருக்கு கொடுக்கக்கூடிய லைசன்ஸ் வாங்கினது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த பேடிஎம், ஏர்டெல்லு இவங்கெல்லாம் வாங்கினாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லு ஏற்கனவே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் கொடுப்பாங்க, அவங்க அந்த சிம் கார்டு போட்டாங்க இல்லைங்களா அவங்க லைனில் கொடுப்பாங்க. ஓகே, பேடிஎம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது அதுக்கும் வந்து சம்மந்தப்பட்ட ஏரியாவில் வந்து ஆள் இருக்காங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. சரி, பட் ஃபினோ வந்து தனிப்பட்ட நபருக்கு, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளூரில் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்களா, அந்த கடைக்கு நாங்கள் லைசன்ஸ் தரோம், இதோட சேர்த்து நீங்கள் பண்ணிக்கிங்க, அதில் உங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானம் வரும். இதுதான் வந்து ஃபினோ அடிப்படையாக கொண்டு கொடுத்தாங்க. அப்போ பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வந்து ஒரு படித்தவங்க, வேலை வாய்ப்பு கிடைக்காத இருக்கிறவங்க, ஒரு கடை வச்சிருக்கிறவங்க, ஒரு ஹலோ, அதான் சார், மாற்றுத்திறனாளிகள், வேலையிலிருந்து ரிட்டையர் ஆனவங்க, இப்போ வெளியில் போக முடியாது சார், எனக்கு பேபி இருக்குன்னு சொல்கிற லேடிஸ்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க, எம்காம் அது இதுன்னு நிறைய படிச்சிருப்பாங்க. ஓகே, ஆனால் அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வந்து வீட்டிலேருந்து வெளியே போக முடியாது, ஹஸ்பண்டு சம்பாதிக்கிறாரு, இருந்தாலும் எனக்கும் வேலை செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நிறைய பேருக்கு.
அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்தந்த கிராமத்துல இருந்தே செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் ஃபினோ பேமெண்ட் வங்கி. இப்போ நம்ம ஷெட்யூல்டு வங்கியா இருக்கோம். இந்த லைசன்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன பயன்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நார்மலான பயன்பாடு உங்களுக்கு மக்களுக்கு முதல்ல ஆதார் பேஸ் பண்ணி பணம் எடுத்து கொடுப்பது. ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க சார். வேற வழி இல்ல, என்ன பண்றது, காசு வேற சுத்தமா, என் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, நான் வரதுக்கு பணம் வேணும், அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆதார் நம்பரே எனக்கு மைண்ட்ல இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், உடனே வந்து ஆதார் ஏடிஎம், இங்கு அனைத்து வங்கிகள்ல இருந்து ஆதார் மூலமாகவும் ஏடிஎம் மூலமாகவும் பணம் எடுத்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்கீங்க நீங்க. சரி, உடனே நான் வந்து கேக்குறேன் சார், கொஞ்சம் ஆதார் வச்சு பணம் எடுத்து தர முடியுமா? ஆ சொல்லுங்க சார். உடனே நீங்க என்ன பண்றீங்க, நாங்க கொடுத்துருக்க யூஸ் அந்த பேமெண்ட் வங்கியை ஓபன் பண்ணிட்டு ஏஇபிஎஸ் இருக்கும், அதாவது ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம், ஏஇபிஎஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு நீ உங்களுக்கு ஃபிங்கர் வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வாங்கணும். உங்க மொபைல்ல இதை ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு உள்ள ஃபிங்கர் வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினை இன்செர்ட் பண்ணிட்டு ஏபிஎஸ் ஓபன் பண்ணி ஏபிஎஸ் வித்ட்ராவல் அப்படின்னு இருக்கும். ஏபிஎஸ் வித்ட்ராவல் கொடுத்துட்டு எனக்கு பேங்க் எந்த எந்த வங்கியில சார் பணம் இருக்குன்னு கேட்பீங்க, இந்தியன் வங்கி சார். எவ்வளவு சார் பணம் எடுக்கணும், 2000 எடுக்கணும் சார். சரிங்க சார், இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டு என்ன ரேக வைக்க சொன்னீங்கன்னா நான் ரேக வைப்பேன். ஆதார் நம்பர் போட்டு ரேக வச்சுனா என்னுடைய ஆதார் நம்பரும் நான் வைக்கக்கூடிய ரேகையும் சரியாக இருந்தால் அடுத்து 3 செகண்ட்ல என்னுடைய இந்தியன் பேங்க்ல இருக்கக்கூடிய பணம் உங்களுடைய ஃபினோ வங்கிக்கு வந்துவிடும். பாதுகாப்பான வழிமுறைக்கு தான் சார். ஏன்னா இப்ப உங்க நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வங்கியில இருந்து என் பணத்தை காணும், அதை காணும், இது காணும், நிறைய இஸ்யூஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? இதனால வந்து ஆதார் யார் பெயரில் உள்ளதோ அவர்கள்தான் பணம் எடுக்க முடியும். மற்றொருவரின் ஆதார் கார்டு நம்பரை வைத்து என்னால் பணம் எடுக்க முடியாது. இப்ப அந்த பணம் எடுத்த பிறகு அவங்க ரெகுலரா இப்ப அந்த நம்பர்ல இருந்து இதுல எடுத்துருக்காங்க, உங்களுக்கு பில்லே வந்துடும் சார். நாங்க நாங்க ப்ளூடூத் பிரிண்டர் ஒன்று கொடுப்போம், அதுல நீங்க பில் எடுத்து கொடுத்துட வேண்டியதான் கஸ்டமர் கிட்ட. உடனே அவங்களுக்கு மெசேஜ் போயிடும், உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், உங்களுக்கு லோட் ஆயிடும் அமௌண்ட். இப்ப என்னுடைய இந்தியன் பேங்க்ல இருந்து உங்களுக்கு 2000 வந்ததுன்னா உங்க வேலெட் 00 இருக்குன்னா 2000 காட்டுவாங்க. அவ்வளவுதான், நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டு தான் எனக்கு காசு கொடுக்கணும். சரிங்க சார், நான் வெளியூர், நீங்க அப்புறம் என்கிட்ட காசு கொடுத்துட்டு ஒருவேளை உங்களுக்கு வரலன்னு பண்ணுவீங்க. அதனாலதான் இந்த டிரான்சாக்ஷனை 3 செகண்ட்ல நடக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. சரிங்க சார், அப்போ 3 செகண்ட்ல உங்களுக்கு நடக்கும். அந்த 3 செகண்ட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, கேஸ் வந்ததை உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்க வந்து எனக்கு வந்து 2000 கொடுத்து அனுப்பிச்சு விடுறீங்க, அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கிறீங்க, ஏன்னா உங்க காசு தான் என்கிட்ட தரீங்க. சரிங்களா? இல்லை, இதை பண்றதுனால தான் இப்ப நான் ஒரு 10 ரூபா தரேன்னா உங்களுக்கு 10 ரூபா லாபம் தானே, கவர்மெண்ட் 2 ரூபா தரும், மொத்தம் 12 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இது பெனிஃபிட்டு. இதில் அடுத்த பெனிஃபிட் என்னென்னா, இதே மாதிரி ஒரு 1 லட்சம் ரூபா கையில் காசு வச்சுருக்கீங்க நீங்கள், சரிங்களா? இப்போ வராங்க அது மாதிரி என்ன மாதிரி ஒரு 10 பேர் வந்து ரேக வச்சு 1 லட்சம் ரூபாயும் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ உங்கள் 1 லட்சம் ரூபா எங்கே இருக்கும் பணம்? பேங்கில் இருக்கும். ஆ, உங்களுக்கு இந்த ஃபினோ பேங்கில் வேலெட்டில் இருக்கும், சரிங்களா? ஆமாம், வாங்கிட்டு அதில் இருக்கும். ஆமாம், 1 லட்சம் ரூபாய்க்கும் நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபா சைன் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? ஒரு 1000 ரூபா சைன் பண்ணியிருக்கீங்க, வங்கி ஒரு 200 ரூபா கொடுத்துருப்பாங்க. ரைட்டு, ஓகே. இப்போ ஈவினிங் பணமெல்லாம் உங்கள் 1 லட்சம் ரூபாயும் வந்து வேலெட்டில் ரெடியாக இருக்குது, 1 லட்சம் ரூபா, சரிங்களா? ஆமாம், இப்போது உங்களுக்கு ஈவினிங்காக ஒரு எல்என்டி, பஜாஜி, முத்தூட் ஃபைனான்ஸு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் கலெக்ஷன்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கலெக்ஷனை வந்து ஃபுல்லு வசூல் பண்ணுவாங்க. ஒரு கலெக்ஷன் பாய் குறைஞ்சது 2 லட்சம் வசூல் பண்ணுவார். வசூல் பண்ணிட்டு அந்த கலெக்ஷனை என்ன பண்ணுவாருன்னா, அவரால் வந்துட்டு 7 மணிக்கு மேலே எங்கேயும் போய் கட்ட முடியாது. அப்போ எல்என்டியோ ஸ்ரீராமோ மற்ற மைக்ரோ ஃபைனான்ஸ், 91 வகையான மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
நீங்கள் வந்துட்டு நாம் அடுத்த நாள் வச்சிருந்தெல்லாம் கட்ட வேணாம், நீங்கள் பணத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. அதான் இரவோடு இரவாக 24/7 இயங்கக்கூடிய பினோ வங்கியில் போய் கட்டி விடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. சரி சரி. இப்போ ஒரு கலெக்ஷன் பாய் ராமன் ஒரு கலெக்ஷன் பாய் வந்து ஒரு 1,00,000 ரூபா வந்து வசூல் பண்ணிட்டு ஒரு 7 மணிக்கு வராரு. நீங்க பினோ பேங்க்னு போர்டு போட்டிருக்கீங்க, போத்த உடனே உங்ககிட்ட வருவாரு, சார் இந்தாங்க 1,00,000 ரூபா காசை பிடிங்க, எனக்கு ஒரு பில் போட்டு கொடுங்க பினோல இருந்துன்னு கேட்பாரு. உடனே நீங்க என்ன பண்ணும், ஒரு பில் அடிக்கணும். ஏற்கனவே உங்க 1,00,000 தான் வேலட்ல இருக்குல்ல. ஆமா. இப்போ காசு எங்க யார் கொடுத்தா, எல்என்டிக்காரங்க 1,00,000 ரூபா கொடுத்துட்டாங்க. காசை எண்ணிக்கிட்டு உள்ள இருக்கிற பணத்தை பில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 150 ரூபாய் இன்கம் கிடைக்கும். ஓகே ஓகே, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு எங்கேயும் போவோ வரவோ தேவையில்ல, உட்காந்த இடத்துல இருந்து பணத்தை முதல்ல வெளியே தரீங்க, அதில் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப உங்ககிட்ட பணம் எடுத்துட்டு வராங்க, அதுக்கு ஒரு பில் அடிச்சு தரீங்க, அதுலேயும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க. சரி ஓகே. ஸோ நீங்கள் கடை விட்டு போக தேவையில்ல. இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு வருமானம் எவ்வளோ வேணும்னு நீங்கள் தான் டிசைன் பண்ணணும். எல்என்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 30 லட்சம் 40 லட்சம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. 1,00,000 ரூபாய்க்கு 150 ரூபா கமிஷன். சரி. ஸ்ரீராம்லாம் அதிகமாகவே வரும். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாக வரும்போது என்ன ஆகும், இப்போ 1,00,000 ரூபாய்க்கு ஸ்ரீராம்லாம் 200 ரூபான்னு வச்சுக்கோங்க, அப்போ மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 10,00,000 ரூபா பண்ணிங்கன்னா 2,000 ரூபா ஆகுதா இல்லைங்களா? ஒரு நாளைக்கு 2,000 ரூபான்னா என்ன வச்சுங்க பார்த்தீங்க, 30 நாளைக்கும். சரி சரி, புரிஞ்சு புரிஞ்சு சார். இது வந்து மெயின் இன்கம் சரிங்களா. நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்கமுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ சின்னசாமி ஏடிஎம் கார்டு கொண்டு வர்றாரு, ஏடிஎம் கார்டு கொண்டு வந்து அந்த கார்டு ஸ்வைப் பண்ணி கொடுக்க சொல்கிறாரு. அதுக்கு நாங்கள் ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுப்போம், மைக்ரோ ஏடிஎம் மிஷின். அதில் கார்டு ஸ்வைப் பண்ணிங்கனாலும் அவரை பின் நம்பரை போட்டு எவ்வளோ பணம்னு போட்டிங்கன்னா இந்த வேலெட்டுக்கு தான் வரும். அந்த பணத்தையும் நீங்கள் வேலை அவர்கிட்ட கொடுக்கலாம், அதுலேயும் நம்ம லாபம் ஈட்டலாம் சரிங்களா. ஓகே ஓகே. அடுத்தது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க, அதாவது ஃபேக்ட்ரிஸ் அதிகமான மாவட்டம் அது. இந்திக்காரர்கள் வட இந்தியக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஃபினோ வங்கின்னு சொன்னாவே தெரியும் அவங்களுக்கு. ஓகே ஓகே. ஃபினோ வங்கின்னு போர்டு பார்த்தாவே ஓடி வந்துடுவாங்க, பணம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஓகே. ஃபினோ வங்கி பாஸ்புக்கே எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க வட இந்தியாவிலேருந்து. ஓ, அந்த சைட்லாம் நிறைய இருக்குங்களா? ஆ, வட இந்தியா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபினோ வங்கி அங்கே தான் சார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாங்க. இப்போ ஒரு 3 வருடமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறாங்க. அது அதனால தான் சார் தமிழ்நாட்டில் தெரியல. ஆமாம் 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 ஆமாம். இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரெண்டாவது என்னன்னா, வட இந்தியாவில் நீங்கள் வேணால் நெட்டில் அடிச்சு பாருங்க, வட இந்தியாவில் பெரிய பெரிய வங்கியாகவே நடத்துவாங்க. ஓகே. ஒரு நபர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாகவே ஒரு ரூம் எடுத்து வங்கி மாதிரியே ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தி வங்கியில் பண்ணித்தர எல்லா பர்மிஷனுமே அவங்க பண்ணுவாங்க. ஓகே. அதனால அவங்களோட வருமானமும் அதிகமாக இருக்கும், அந்த ஏரியா மக்களும் வந்து அவங்கள பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு போதுமான அளவு வருமானமும் கிடைச்சிக்குது. சரி சரி சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட இந்தியா செக்டர். தென்னிந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து உபதொழிலாக தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க. ஆமாம். மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, இது ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாமே ஒரு உபதொழிலாக தான் அவங்க எல்லாமே பண்ணுறதுனால இதில் வந்து பிரத்யேகமாக பண்ணுறவங்க இருக்காங்க. டெய்லி நம்ம 40 லட்சம் கட்டுற ரீட்டெயிலர்லாம் இருக்காங்க. ம், ஓகேங்களா? அப்போ அவங்கள அப்படி கட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கான வருமானம் அதிகரிக்குது. ஆனால் இது வங்கியாக வச்சு உங்களுக்கு இந்திய அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்தாச்சு, இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஆனால் நீங்கள் அருமையாக அதை வங்கி மாதிரி வச்சு நடத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். ஸோ வந்துட்டு அதை வந்து அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணுங்கிறது நம்ம ரீட்டெயிலரோட பொறுப்பு தான். பட் என்ன மெர்ச்சன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கடையில் சப்போர்ட்டாக பண்ணுறதுனால கூடுதலாக எனக்கு ஒரு 15,000 கிடைக்குது போதும், அப்படியே மெதுவாக ரன் ஆகட்டும், இப்படி தான் நினைக்கிறாங்க. சரி சரி. இப்போ சென்னையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓலா டாக்ஸியோட பேமெண்ட்லாம் இதில் தான் கட்ட முடியும். சரி சார். அதனால எல்லா கடையிலையுமே மேக்ஸிமம் ஃபினோ வச்சுருப்பாங்க சென்னையில். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஓலா டாக்ஸி பேமெண்ட் வந்து கட்டுவாங்க. 1,00,000 ரூபா கட்டுறாங்களா, ஒரு 350 ரூபா கமிஷன் கிடைக்கும். இதுக்காகவே பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் கேட்குற மாதிரி பிரம்மாண்டமாக இல்லை சரிங்களா. மற்றபடிக்கு இந்தியன் ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட நம்ம முக்கியமான வங்கி, அதனால் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் பெரிய லெவலில் போர்டு வச்சு ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு, கிளை மேலாளர்னு போட்டு உங்கள் நம்பரு 24/7 சர்வீஸ் செய்து தரப்படும்.
பத்து நிமிடத்தில் அக்கௌண்ட் ஓபன் செய்து ஏடிஎம் கார்டு தரப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க போர்டில் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கஸ்டமருக்கு போட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே சார். கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டும் கொடுக்கலாம், நீங்க டெபாசிட்டும் அதில் பண்ணலாம். படிப்பு ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்க்கு மட்டும் ஏடிஎம் கார்டு வராது, அது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க தாராளமா கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டை எந்த மெஷினில் வேணுமானாலும் போட்டுக் கொள்ளலாம். ஆமா, இந்தியன் வங்கி, ஸ்டேட் வங்கிக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்களோ அதுவே நமக்கும் செல்லுபடியாகும். ஒரே ஒரு முறை அந்த வங்கியில ஃப்ரீயா எடுத்துக்கலாம். நீங்க அந்த வங்கி ஏடிஎம்ல எடுத்தாலும் சார்ஜ் தான், வேற வங்கி ஏடிஎம்ல எடுத்தாலும் சார்ஜ் தான். ஃபினோலியும் அதே ரூல்ஸ் தான் சார். அதான் ரூல்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு ஒண்ணு, இந்தியன் பேங்க் ஒன்னு, ஸ்டேட் பேங்க் ஒன்னு எல்லாம் போட மாட்டாங்க. இல்ல ஏடிஎம் கார்டு போட்டா எடுத்தா அப்படியே ஏடிஎம் கார்டு மூன்று முறை அவுட்டர்லையும் பயன்படுத்திக்கலாம், ஃபினோலையும் பயன்படுத்திக்கலாம். நான்காவது முறை ஃப்ரீயாக ஃபினோல பயன்படுத்திக்கலாம், ஐந்தாவது முறை பயன்படுத்தினால் சார்ஜ் வரும். ஆதார் கார்டு எடுத்துமா? ஆதார் கார்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் வராது, எப்பவுமே சார்ஜ் வராது. எத்தனை முறை அளவு இருக்குதோ அத்தனை முறை ஃப்ரீயா எடுத்துக்கலாம். ஆதார் கார்டு மூலமாக எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம், போட்டுக்கொள்ளலாம். ஆதார் கார்டு மூலமா நீங்க டைரக்ட் டெபாசிட் பண்ணீங்கன்னா அதர் வங்கிக்கு பண்ணும்போது ஒரு நாளைக்கு 5000 ரூபா தான் பண்ண முடியும். இப்போ கனரா வங்கியில இருந்து ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க வந்து எனக்கு ஒரு 5000 ரூபா வந்து என் அக்கௌண்ட்ல போடணும்னு உங்க கையில 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே, கூடுதலா ஒரு 20 ரூபா சர்வீஸ் சார்ஜும் தரேன் சார், போட்டுவிடுங்கிறாங்க. உடனே வாங்க, அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்குது? என் பேர்ல தான் இருக்குது. ரேக வைங்கன்னு சொல்லிட்டு கனரா வங்கி சூஸ் பண்ணி நீங்க 2000 ரூபான்னு போட்டீங்கன்னா உடனடியா உங்க வேலட்ல இருந்து 2000 ரூபா அவர் அக்கௌண்ட்டுக்கு ஓடி போயிடும். ஓகே ஓகே. அவர்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் கேட்க தேவையில்ல, ஐஎஃப்எஸ்சி கோடு எதுவுமே கேட்க தேவையில்ல. இது போல டைரக்ட் டெபாசிட் வந்து நம்ம தான் முதன் முதல்ல கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா சார், இப்ப ஆதார் ஒருத்தர் ரெண்டு பேங்க் மூணு பேங்க் வச்சிருப்பாங்க, அவங்க கேட்டுக்கணுமா எந்த பேங்க் கேட்கணுமா? இல்ல சார், ஒருத்தர் வந்து ஒரு பேங்க் வச்சிருப்பாங்க. ஓகே சார், நான் வந்து கரூர் வைசியா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன், இந்தியன் பேங்க்ல வச்சிருக்கேன், ஸ்டேட் பேங்க்ல வச்சிருக்கேன், தமிழ்நாடு மெர்கன்டைல் இந்த மாதிரி நாலு வங்கியில வச்சிருக்கேன்னா பணம் எதுல இருந்து எடுக்கணும்னு என்ன நீங்க கேக்கணும். எந்த பேங்க்ல இருந்து சார் பணம் எடுக்கணும் பேங்க் சொல்லுங்கன்னா நான் இந்தியன் பேங்க்னு சொல்லுவேன். ஓகே, அப்ப ஏனா திங்கட். ஆமா, இந்தியன் பேங்க் சூஸ் ஆன உடனே தான் அந்த பணம் இந்தியன் பேங்க்ல இருந்து வரும். சரி, ஓகே ஓகே. இதுக்கு அப்புறம் வேணும்னா நான் ஸ்டேட் பேங்க்ல இருந்து எடுத்துக்கலாம், ஒவ்வொரு வங்கியில இருந்துமே நான் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு அனுமதி உண்டு. சரிங்க சார், சரிங்க சார். அதுல மாட்டிருக்கிறது கிடையாது. ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா மணி டிரான்ஸ்பர் டைரக்டா பாத்தீங்கன்னா டைரக்ட் கஸ்டமர் நேரா வந்து ரேக வச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்டா டெபாசிட் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. இப்ப ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நான் என் மச்சனுக்கு பணம் போடுறேன், ஒரு 2000 ரூபாய் என் மச்சன் என்னோட அக்கௌண்ட்ல பணம் போடணும், தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் அப்படின்னு சொல்றாரு, அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாம் கொடுக்குறாரு. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதை வந்து நீங்க கஸ்டமர் கிட்ட வந்து 20 ரூபா சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கலாம். ஒரு 599 ரீசார்ஜ் போடுப்பா உங்களுக்கு 15 ரூபா இன்கம்.
ஒரு ரெண்டு பேருக்கு ரீசார்ஜ் போட்டீங்கனாவே உங்களுக்கு 30 ரூபா இன்கம் கிடைச்சிடும் சரிங்களா. சரி சரி. ஈபி பில் கட்டினீங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா வாங்கிக்கலாம். ஓகே. அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து கூகுள் பே மூலமா தான் ரெடி பண்ணி இருக்கோம். ஈபி பில்லு, ட்ரெயின்ஸு, அங்கே போகிறது இங்கே போகிறது, அம்மா கேஸு, இங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் அனுப்புறது, நேரத்துக்கு அங்கே அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறது எல்லாமே இதுதான் பண்ணின்னு இருக்கோம். இப்போ மிஷின் வந்துட்டு பிரச்சனை இல்லை, உட்காந்த இடத்துல எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே சார். ஓகே ஓகே. அதான் சார் இதில் வந்து இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணலாம் சார். அடுத்தது இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் இன்சூரன்ஸு, ஓகே, கொரோனா இன்சூரன்ஸ்லேருந்து எல்லா இன்சூரன்ஸுமே உள்ள இருக்கு சார் உங்களுக்கு. ஆக ஆல் சர்வீஸ் இது உள்ள இருக்கு. ஓகே. வருமானம் நீங்கள் எவ்வளோ ஈட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை செய்யணும். நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த எல்என்டியோ, ஸ்ரீராமோ, முத்தூட்டோ, வயா ஃபைனான்ஸு, ஜனா ஃபைனான்ஸ், இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு கலெக்ஷன் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் 100,000 ரூபா வேணும்னாலும் சம்பாதிச்சுக்கலாம். சரி ஓகே. இல்லை சார் நார்மல் ஒர்க் ஒருத்தம் போதும், எனக்கு ஒரு 20,000 கிடைச்சா போதும்னாலும் நீங்கள் அதை மட்டும் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஓகே. இதுதான் சார் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,500 கொடுத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட்ரு, ப்ளூடூத் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு பிரிண்ட்ரு, ஒரு ஏடிஎம் மிஷினு, மந்த்ரா டிவைஸ் ஒன்று, ஐடி, இதெல்லாம் கொடுத்துருவோம். ஓகே. இதெல்லாம் சேர்ந்தாப்புல ஒரே மிஷின் மாதிரி வேணும் சார் அப்படின்னா 25,000 ரூபாய் வரும். சார் அது எங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பி எப்படி என்னன்னு பார்த்துட்டு தாராளமாக அனுப்புகிறோம்.